The Deepavali என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு தீபாவளி மாதமான ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன இதிலே என்ன நிகழ்வுகள்லாம் எப்படி வழிபாடு பண்ணனும் என்ன விரத முறைகள் இருக்கணும் தீபாவளினாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன காம क्रोध லோபம் அப்படினு சொல்லுவோம் அந்த கெட்ட குணங்களை நம்மளே வதம் செஞ்சுக்கணும் அப்படிங்கறத தான் இதனுடைய நோக்கமா இருக்கும் இல்லையா இந்த யம தீபம் ஏற்றும் வழக்கம் அப்படிங்கிறது வந்தது இல்லையா இந்த யம தீபம் ஏத்துறதுனால என்ன பயன் ஏன் ஏத்தணும் அப்படிங்கற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் யம தீபம் அப்படிங்கிறது யம பகவானுக்காக அந்த வழி அனுப்புவதற்காக ஏற்றக்கூடிய தீபம் கேதார கௌரி விரதம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இது 15 நாள் அதை கொண்டாடுவாங்கன்னு சொல்றாங்க இப்போ கேதார கௌரி விரதம் யார் இதுக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தீபாவளிக்கு என்ன பண்ண போறோம் ஒண்ணும் இல்லங்க நீங்க கேதார கௌரி விரதம் இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல யம தீபம் ஏத்த வேண்டிய அவசியம் இல்ல நீங்க நம்ம என்ன பண்ணணும் அன்னைக்கு நாம என்ன செயல்களை கடைபிடித்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அடுத்த அந்த வருஷத்துக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு அடி எடுத்து வைக்கலாம் அப்படினா ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இத படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ் குமார் நம்ம இன்னைக்கு தீபாவளி இந்த தீபாவளியில என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு தீபாவளி மாதமான ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன இதுல என்ன நிகழ்வுகள்லாம் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன விரத முறைகள் இருக்கணும் அப்படிங்கிற நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறது இருக்குது இந்த கலந்துரையாடல்ல இந்த தீபாவளின்னா முதல்ல என்ன தீபாவளின்னு சொல்றதா இல்ல தீப ஒளின்னு சொல்றதா அந்த ஒளியேற்றுவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன வேற என்னென்னலாம் பலன்கள் இந்த தீபாவளிக்குள்ள இருக்கு அப்படிங்கறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் உங்க பார்வையில தீபாவளியினுடைய பயன் தீபாவளினாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரகாசுர வதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நரகாசுர வதம் வந்து ஒரு வரலாறுன்னு சொல்லலாம் அதில் வந்து முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகாசுர வதம் அப்படின்னா எதற்காக நிகழ்ந்தது அப்படின்னு புராண காலத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தின்னு சொல்லுவோம் பூமியை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து வந்தவர் வராகமூர்த்தி வராகமூர்த்தியினுடைய மனைவி தான் பூமாதேவின்னு நம்ம சொல்லுவோம் பூதேவின்னு சொல்லுவோம் சாதாரணமாக வராகமூர்த்தின்னும் போது பெருமாளோட அவதாரம் அப்படின்னு சொல்லலாமா கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி அவதாரம் தான் வராகமூர்த்தியினுடைய அவதாரம்னு சொல்லலாம் அவங்களுடைய மனைவியான பூமாதேவி இருக்காங்க இல்லையா பூமாதேவிக்கு வந்து ஒரு மகன் இருந்தான்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரம் வாங்கி நான் வந்து இந்த சாதிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய இந்த பூமியை வந்து தன் வசப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பிரம்மனிடம் வந்து வரம் கேட்டு தவம் இருந்து அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனிடத்துலேருந்து வரம் கேட்டான் என்னன்னா எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டான் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிலாம் வர கொடுக்க முடியாது மனிதனா பிறந்தாலும் இல்ல உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே மரணம் அப்படிங்கிறது மரணம்ன்ற ஒரு ஆனா உன் மரணத்தை நீ எப்படி ஏத்துக்கிறியோ அப்படியே வரந்தறன்னு சொல்லிட்டாரு இல்லையா இப்படி சொல்ல அப்புறம் கடைசியில வந்து சரி எது வந்து இந்த வரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கோ அது சம்பந்தப்பட்ட வரமா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது அவனுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பிரம்மஸ்வரூபம்னு சொல்லப்படுகின்ற ஒரு நம்மளுடைய மகாவிஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் பரபிரம்மம்னு சொல்லலாம் அவருடைய நீங்கள் எல்லா அவதாரத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் அந்த பரபிரம்மம் வந்து யாருமே திங்க் பண்ணக்கூட முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது அதுதான் வந்து நம்ம லக்ஷ்மி நரசிம்மர்லாம் பார்ப்போம் அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து என்ன பண்ணார், இவன் வந்து கேட்குறான் வர, எனக்கு என்னுடைய தாயால் தான் மரணம், எந்த தாயாவது ஒரு மகனை வந்து வதம் செய்வார்களா அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து அங்கே இருக்கிறதுனால அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அப்படின்னு ஒரு ஒரு சங்கல்பத்தில் தாயின் மூலமாக எனக்கு மரணம் வரணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்டான். அவரும் வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம், பிரம்மதேவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நிகழ்வு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறு அவதாரம். பூமாதேவி படைச்சிட்டாங்க, ஓகே, இது அவதாரம் முடிஞ்சு போச்சு, வராகமூர்த்தியினுடைய அவதாரம். அடுத்த ஒரு யுகம் ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய அவதாரம் வரும்போது சத்யபாமாவாக வந்து அந்த பூமாதேவியை பிறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சத்யபாமாவை பிறந்து அதுக்கப்புறம் வந்து இவரை வதம் செய்யணும் அப்படின்ற நோக்கம், ஏன்னா இவருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், சத்யபாமாவுக்கு தெரியாது. இந்த வதத்துக்காக வந்து என்ன பண்ணார், கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டை நடந்ததில் இவர் வந்து தோல்வி அடையக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை இவர் பெறுகிறார்னு சொல்லலாம். உடனே இவர் தோத்துட்டாருன்னா நாமளும் தோத்துருவோம்னு சொல்லிட்டு சத்யபாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசூர வதத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் அந்த உண்மையை வந்து கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லக்கூடிய விஷயம்தான் நரகாசுர வதம் அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் இந்த பிறவியினுடைய நோக்கம் வந்து அவன் வந்து எல்லாரும் இந்த பண்டிகையை தீபாவளியாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்ததான்னு நடந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து வரலாறு. ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நரகாசுர வதத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு நரகாசுரன் இருக்கலாம். காம குரோத லோபம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெட்ட குணங்களை நம்மளே வதம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கமாக இருக்கணும் இல்லையா. அதனால தான் ஆத்ம ஒளி அப்படின்னு சொல்லப்படுகிற தீபத்தை எல்லாரும் ஏற்றி தீப ஒளியாக இந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்றது, பட்டாசு வெடித்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழர்கள் மரபுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தீப ஒளியை ஏற்றி வந்து அனைவரும் வந்து சந்தோஷமாக இந்த பண்டிகையை கொண்டாடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொது நிகழ்வு, அதாவது இந்த ஹிஸ்டரியை வந்து யாருமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வதம் முடிந்த உடனே அவங்க தீபாவளி அப்படிங்கிற ஒரு நாள் பண்டிகையை வந்து இன்றளவில் கொண்டாடுறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாகன்னு சொல்லலாம். இது வந்து வடநாடுகளில் வந்து 3 நாட்கள் 4 நாட்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வு கூட இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட அது முதல் நாள் தீபாவளி, 2வது நாள் விளக்கேற்றி வைக்கக்கூடிய பண்டிகை, சதுர்தசி அமாவாசை கலந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி, தீபாவளிக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இப்போ நம்ம சொல்லணும்னா பித்ரு மாசம் இந்த யம தீபம் ஏத்தும் வழக்கம் அப்படிங்கிறது வந்தது இல்லையா. இந்த யம தீபம் ஏத்துறதுனால என்ன பயன், ஏன் ஏத்தணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்போ அது அதனுடைய அந்த பயன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க இனிமேலாவது அதை ஃபாலோ பண்றதுக்கு சரியா இருக்கும். இல்லை, நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் சார். ஏன்னா யம தீபம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அங்கே என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும், அது தீபம் ஏற்றக்கூடிய முறை என்ன, இதை வந்து எதற்காக முதல்ல இந்த யம தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் சார். ஏன்னா அந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் யம தீபம் அப்படிங்கிறது யம பகவானுக்காக அந்த வழி அனுப்புவதற்காக ஏற்றக்கூடிய தீபம். அதை ஏன் ஏற்ற சொல்கிறோம், அதோட மகத்துவம் என்ன, அதோட கால நேரம் என்னது அப்படிங்கிறதையும் சொல்லணும். முக்கியமாக வந்து இதை யம தீபம், யமன் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய திக்கில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்குன்னு சொல்லலாம். தெற்கு திசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே சம்பந்தப்படுமான்னு சொல்லலாம். இப்போ நட்சத்திரத்தில் வரும்போது யமன் அப்படின்னு சொன்னாவே பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ யம தீபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சில பேர் வந்து நார்த் இந்தியாவிலையும் சரி இந்த இதுலேயும் ஒரு விதமாக வந்து முன்னாடி நேரம் ஏற்றிடுவாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மறுநாள் ஏற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அந்த யம தீபத்தை ஏற்றி வழிபட்டால், ஏன்னா இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐப்பசி மாதம்னு சொல்லப்படுகின்ற, அதாவது துலா மாதம்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஐப்பசி மாதத்துக்கு நேராக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மேஷ ராசின்னு சொல்லுவோம் நம்ம. அங்கே வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது. அப்போது அந்த பரணி நட்சத்திரத்தில் யமதீபம் ஏற்றும்போது நம்ம சான்றோர்களை வழிபட்ட ஒரு நிகழ்வு அங்கே இருக்கான்னா இருக்குது. அதே விஷயத்தில் நம்ம வந்து ருணரோக சத்துருன்னு சொல்லுவோம். ருணத்தை வெல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம நோய் நொடி இல்லாத தன்மை, இது எல்லாமே வெடிகாத்தால் வந்து ஏற்றக்கூடிய தன்மை. சில பேர் வந்து வெடிகாத்தால் ஏற்றுவாங்க, சில பேர் முன்னாடி நாள்லேருந்தே ஏற்றுவாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை முன்னாடி நாளே ஏற்றினாலும் சரி, இது வெடிகாத்தால் ஏற்றினாலும் சரி, இந்த யமதீபம் ஏற்றும்போது நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற, இப்போ பண்டிகை காலங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு தான் இது வந்ததுன்னு சொல்லலாம். அப்போ யமதீபம் ஏற்றும்போது நோய் நொடிகள் அகலுவதற்காக இந்த விஷயத்தை செய்தால் அதனுடைய மகத்துவம் அதிகம். நம்ம வீட்டில் வந்து நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐப்பசி மாதம் சூரியனுடைய ஒளி குறையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளி குறையக்கூடிய இந்த நேரத்தில், இது இப்போ அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஐப்பசி முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் நம்ம மகாதீபம் ஏற்றக்கூடிய திருக்கார்த்திகை நாள் அப்படிங்கிறது ஒன்று வருது. அதை தொடர்ந்து மார்கழி மாதத்தில் அந்த முழுதாகவே திருப்பாவை திருவெண்பாவை அப்படிங்கிறது நமக்கு பெருமாளுடைய மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வருது. அப்போ முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்சத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்த மாதங்கள் அப்படிங்கிறதே நம்ம அந்த தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது பார்க்கப்படுது. அப்போது இந்த தீபம் ஏற்ற இந்த தீப ஒளி அன்னைக்கு, அதுவும் அமாவாசை மறுநாள் அமாவாசை வந்துடும். அப்போ இங்கே முதல் நாள் இந்த தீபத்தை ஏற்றும் போது பித்ருக்கள், சூரியன் அங்கே மறையக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம என்ன சொல்கிறோம், பித்ருக்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பித்ருக்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாகவும் இது இருக்கும். இந்த யமதீபம் அப்படிங்கிறத விட அந்த முன்னோர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தீப வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் இல்லையா சார்? இன்னொரு தகவல் என்னன்னா, நீங்கள் சொல்கிறதுதான் சொல்கிறேன், இந்த மகாலய பட்சத்துல பித்ருக்கள் வந்து நமக்கு பூமிக்கு வந்து நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த 15 திதிகளில் இந்த பௌர்ணமியிலேருந்து மகாலயபட்ச அமாவாசையிலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். இப்ப நவராத்திரி கழிஞ்சு அந்த பித்ருக்கள் வந்து மறுபடியும் அவங்க லோகத்துக்கு போகக்கூடிய ஒரு காலம். அதற்காக அவங்களை வழியனுப்பி வைக்கிறதுக்காகத்தான் அந்த தெற்கு பார்த்து ஏற்றக்கூடிய யமதீபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல, சொல்றாங்க நம்ம ஏற்றோம், ஆனா இவ்வளவு இவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத புதிய நண்பர்கள், இப்ப பழைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வயசான நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதை செய்யறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்காகத்தான் இது வந்தது. அப்ப யம தீபம் அந்த பித்ருக்களை வழி அனுப்பி வைப்பதற்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம். தீபாவளிக்கு முந்தின நாள் அதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு பண்டிகையாகவும் இது கொண்டாடப்படுது இல்லையா, கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது. அந்த கேதார கௌரி விரதம் ஏன் கும்பிடணும்? அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்வில் பேசியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னா தனுசு ராசி. நம்முடைய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லுவோம், நம்முடைய அப்பாவினுடைய கடன் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். அதனால தான் அந்த புரட்டாசி மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாலயபட்சம்னு சொல்லி அந்த மாலயபட்சத்தில் தான் அந்த விரதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே வரும். ஏன்னா பித்திருக்களுடைய வழிபாடு. 6ஆம் இடம்னா கடன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கடன் ரோகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய ருணரோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ருணரோகம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, காலபுருஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வயிறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆகாரம் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும்னு சொல்லுவோம். நம்ம காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வயிறு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராசியே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய தத்துவம்னு சொல்லலாம். ஏன் சூரியனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம்ன்றது சூரிய பகவானுடைய வீடு, சிம்ம வீடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து அந்த ஹீட்டு, அதாவது நெருப்பு கிரகமாக அங்கே வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம உடம்புல வந்து தத்துவம், அதாவது சயின்ஸுக்கும் இந்த அஸ்ட்ராலஜிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா இங்கே சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் இடம்ன்றது வயிறில் வந்து எப்போவுமே ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பேர்ன் ஆகும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அங்கே பேர்ன் ஆனால் தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து அங்கே ஜீரணமாகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த புதனுடைய கன்னி வீடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதுவான தன்மை கொண்டது. அதனால தான் புதனுடைய வீடுன்னு வச்சாங்க. அப்போ மிருதுவான உணவு வகைகளை நம்ம சாப்பிட்டால்தான் அது ஜீரணமடையக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்திலாம் சூரியன் வந்து வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிருதுவான வஸ்துக்களை சாப்பிட வேண்டும். எந்த மாதத்துலேருந்து மிருதுவான வஸ்துக்களை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து வீக்காக போயிட்டுருக்காரோ அந்த காலகட்டத்தில். இது எந்த பாவத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி, துலா ராசி, அதே மாதிரி விருச்சிக ராசி, அதே மாதிரி தனுசு ராசி. இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய தன்மையே வீக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நமக்கு வந்து இந்த காலபுருஷ லக்னத்துக்கு 7ஆம் இடமான துலா ராசியில் வந்து அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போவாங்க. காரணம் என்னன்னா சூரியனுடைய தன்மை வீக்காக இருக்கும்போது தான் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். பருவநிலை மாற்றங்கள். அதனால்தான் பித்திருக்கடன் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். பித்திருக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஓகேங்களா, 2 தத்துவமும் ஒன்றா சேரக்கூடிய தன்மை இங்கே இருக்கான்னா இருக்குது. ஏன்னா 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் ஆவோட கர்மஸ்தானம், அதாவது 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு கர்மஸ்தானம் தான். அப்போது அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பித்திருக்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அந்த இடத்துலருந்தே வந்து நவராத்திரி விரதம் தான் சொல்லியிருக்காங்க. நவராத்திரி பூஜைகள், விரதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து இங்கே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து உணவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்னென்னா உணவை நம்ம ஹெவியாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதாரணமாகவே வந்து மழை வரும்போது நமக்கு வந்து மதப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வயிறு வந்து மதப்பாக இருக்குது, சாப்பிட முடியல, மந்தம் அப்படிங்கிறதான். அதான் வானத்தை கூட அந்த மழை மேகங்கள் மூடி இருக்குன்னா மேகம் மந்தமாக இருக்குது, வானம் மந்தாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மதப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் தான் விரதமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து தான் விரதமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாசத்துல வந்து அசைவம் சாப்பிடுறது தவிர்க்கிறது இதுதான் சொல்லுவாங்க. ஒரு மர காலம் அப்படிங்கிறது அசைவம் சாப்பிடக்கூடாது, பெருமாள் வழிபாடு பண்ணணும். துளசி தீர்த்தம், ஏன் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 1 மாத காலம் பெரியவர்கள் நமக்கு இதெல்லாம் சயின்ஸையும் அஸ்ட்ராலஜியும் சேர்த்து தான் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. உணவே மருந்துங்கிற மாதிரி அந்த விரத முறைகளும் சேர்த்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இப்போ ஆரம்பிக்கிற அந்த விரதம் அப்படிங்கிறது பொங்கல், அதாவது பொங்கல் தை மாதம் வரையும் முடிகிற வரைக்குமே இருக்கும். ஏன்னா பொங்கல் தீபாவளி கழிஞ்சு பொங்கல் வந்து இந்த வீடு வெள்ளை அடிக்கிற வரைக்கும் அந்த பொங்கல் பானை பொங்குற வரைக்குமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதைத்தான் உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க கேதார கௌரி விரதம் பேசுனீங்கன்னா கரெக்டா இந்த கேதார அதுதான் இந்த விரத முறைகள்ல ரொம்ப முக்கியமானது. இன்னொரு நிகழ்வு நம்ம முன்னாடி நீங்க சொன்னதுதான் காலபுருஷனுக்கு 7ஆவது பாவகம் அப்படின்னு. அப்போ இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இது சுமங்கலி பெண்கள் தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விதிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னி பெண்கள், அந்த வீட்டுல உள்ள குடும்பத்துல உள்ள வாலிப பசங்கள்ல இருந்து எல்லாமே அந்த கௌரி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. முக்கியமா சுமங்கலி பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த வீட்டுல அந்த அந்த விரதம் கடைபிடிக்கக்கூடிய விதி இருக்கு அப்படின்னா, முறைகள் இருக்குன்னா அதை கடைபிடிக்கிறாங்க. ஒரு சில வீட்டுல எனக்கு தெரிஞ்சு இந்த முறத்துல அந்த விரதத்தை எடுப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுல அந்த குப்பை தள்ளக்கூடிய அந்த தகரம் கூட அந்த மாதிரி சைஸ்ல இருக்காது, முறை வடிவில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த விரத முறையை எப்படி கடைபிடிக்கணும் எப்படி? இப்போ சாதாரணமாக வந்து கேதார கௌரி விரதம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இது 15 நாள் அதை கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ கேதார கௌரி விரதம் யார் இதுக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியே என்ன பண்ணுவாங்க, பரமசிவனை நோக்கி தவம் இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 15 நாள் அந்த விரத முறையை வந்து கடைபிடிச்சு அங்கே வந்து சிவ வழிபாடு பண்ணும்போது இந்த கேதார கௌரி விரதம் வந்து முடியும் போது தான் அந்த தீபாவளி பண்டிகையாக வருதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வரும். அப்போ சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிற தன்மை இருக்குமானா இருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் அந்த சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும். சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து பிரவேசிக்கக்கூடிய தன்மை வந்து எதுக்காக திருவாதிரை நட்சத்திரம்னு சொன்னா ஜென்ம தாரையாக வரும் அது எல்லாமே. ஏன்னா இவ அப்ப அதாவது பார்வதி வந்து ஏத்துக்கிட்ட சிவபெருமான் வந்து அர்த்தநாரீஸ்வரராக வந்து சேர்த்துக்கிட்ட நாள் தான் இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய முடிவுன்னு சொல்லலாம் ஆக்சுவலா. அப்போ இது வந்து இந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் ஜென்ம தாரையாக வரக்கூடிய தன்மை அங்க இருக்கான்னா இருக்கு. அப்போ வந்து சூரியன் வந்து அங்க பிரவேசிக்கக்கூடிய தன்மை. கையில பலகாரங்கள் வச்சு படையல் பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய மகத்துவத்தையும் உணர்த்திடுங்க. ஒன்றும் இல்லை மேடம், சிம்பிள் 21 எண்ணிக்கை அப்படின்னும் போது ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. விசாக நட்சத்திரத்தினுடைய நம்பரே பார்த்தீங்கன்னா 21 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 3 அப்படின்ற ஒரு தொகை வருமா அப்படின்னா தொகை வரும்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த முறையை வச்சு அவங்க படைச்சிருக்கக்கூடிய நோக்கம் இந்த நட்சத்திரங்களும் அதுதான். நம்ம என்ன அக்ஷய லக்ன பத்தத்தில் என்ன சொல்கிறோம்னா நட்சத்திரங்களுக்கும் இந்த ராசி தத்துவங்களுக்கும் தன்மைகள் வந்து எல்லாமே ஒத்து வரும். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து பிரம்ம முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வந்து காலபுருஷன் அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணுவை சொல்லுவாங்க. காலபுருஷனுடைய தொப்புலேருந்து வந்தவர் தான் பிரம்மா. அப்போ பிரம்ம முடிச்சுக்கள் தான் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அதுக்கு மேலே தான் கிரகங்கள். கிரகங்கள் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அப்போது எல்லா தேவர்களுடைய எல்லா வடிவங்களுடைய தொகுப்பு தான் இது இதனுடைய தன்மை. ஆனால் சூட்சமம் அந்த பிரம்ம முடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேற்று கூட சார் வந்து ஒரு வீடியோவில் சொல்லும்போது சொன்னார் ஆக்சுவலாக. ஆனால் நம்மளுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முகம் தெரியுது, நம்மளுடைய ஃப்ளஷ் தெரியுது, அதாவது சதைகள் தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் பிரம்ம முடிச்சுகள்னு சொல்லப்படுங்க நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து தான் வேலை செய்யுது. ஆனால் நரம்புகள் வந்து கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இயக்கமே வந்து நடக்காதுன்னு சார் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த பிரம்ம முடிச்சுகள் அதனால தான் அதனோடையே பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். இந்த தீபாவளி அப்போ நமக்கு நிறைய குடும்பங்கள் வந்து சத்யநாராயண பூஜை, அதோட மகத்துவம் என்ன, ஏன் அந்த பூஜையை பண்றோம், அதோட தாற்பயம் என்ன அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ சத்யநாராயண பூஜைக்கு முன்னாடியே நம்ம அந்த தீபாவளியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு சத்யநாராயண பூஜைக்கு போகலாம். இதுல தீபாவளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே தீபாவளி வந்து யாரெல்லாம் கொண்டாடி இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் யாரெல்லாம் கொண்டாடி இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து 14 வருடம் வந்து ராமர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வனவாசம் போயிட்டு திருப்பி வரக்கூடிய நாள் தான் தீபாவளி அப்படிங்கிறது சொல்றாங்க. திருப்பி வந்து அது வந்து எல்லாருமே தீபம் ஏற்றி ராமர் வந்து நம்ம ஊருக்கு வராரு, அயோத்தியாவுக்கு வராருன்னு கொண்டாடின தினம்தான் தீபாவளின்னு சொல்லிட்டு அந்த ராமாயண காலத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் நடந்ததா அப்படின்னா நடந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மேடம் நம்ம இந்த புரட்டாசி மாசமே ராமர் பட்டாபிஷேகம் படிக்கும் நிகழ்வு தான் நிறைய வீடுகள் நடக்கும். இங்க செட்டிநாட்டுல எல்லாம் இந்த புரட்டாசி மாசத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த ராமருடைய பட்டாபிஷேக நிகழ்வும் சுந்தரகாண்டமும் பாராயணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் இருக்கு அதுல. இப்ப சீக்கியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொற்கோவில்னு சொல்லப்படுகின்ற பொற்கோயில் ஆரம்பமான நாளே வந்து தீபாவளி டைம்ல தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் குபேர பூஜை வந்து அந்த தீபாவளி நாள்ல வந்து அது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தமான மகாவீரர் வந்து தீப ஒளியை தான் கொண்டாடினாங்க. தீப தானம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தீபம் இல்லையோ, யாரெல்லாம் ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ண நாளே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நாள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ எல்லா சமயத்தினர்களும் இந்த நாளை கொண்டாடினார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சமயத்தினர்களும் இந்த நாளை கொண்டாடக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா கொண்டாடினார்கள்னு சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, இன்னொரு நிகழ்வு அந்த தீபாவளி டைமில் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னதுன்னா வர்த்தமான மகாவீரர் சொன்னோம் நம்ம, ஓகேங்களா, தீபதானம் அப்படின்ற ஒரு முறையை வந்து அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா இருக்கு. எல்லாருமே வர்த்தமான மகாவீரரை கடைபிடிச்சு அவங்க வந்து தீபதானமாக நிறைய ஏழ்மையால் அவங்க கம்யூனிட்டியில் ஏழ்மையான இருக்கிறவங்க வீட்டிலலாம் வந்து கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு இவங்க போய் தீபம் ஏற்றி எல்லாரும் சரிசமம் அப்படின்னு ஒரு சொன்ன நாள் தான் வந்து தீபாவளின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வும் இருக்குது. புத்த மத துறவிகள் வந்து நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து புத்த மதத்தை தழுவினார்கள்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, புத்த மதத்தினுடைய புத்தர் பகவான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா என்ன பண்ணுவார், புத்தரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய தூதுவர்களாக யாரெல்லாம் தூதுவர்களாக போனாங்களோ அவங்க எல்லாமே புத்தர் கம்யூனிட்டிலேயே ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொன்னாங்களா, அப்படி அவங்களுடைய ஐக்கியம் ஆயிட்டாங்க. கடைசியில் புத்தர் வந்து இந்த காலகட்டத்தில் தீபாவளி திருநாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய சொந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்கெல்லாம் புத்தர் வந்து நம்ம ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு தீப ஒளியை ஏற்றி அவங்க வரவேற்றனால் தான் தீபாவளி அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தீபாவளிக்கு எல்லாம் அதே வந்து நிறைய பேர் சைனாவில் இருக்கிறவங்களும், ஏன்னா நிறைய பேர் அவங்க புத்த ஒரு மத நம்பிக்கையின் காரணமாக அங்கே இருக்கிறவங்களும் இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சனாதன தர்மத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ கம்ப்ளீட்டாக எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி திருநாளை மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் மங்களகரமாகவும் கொண்டாடினார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாக கிடையாது. இந்த தீபாவளி அன்னைக்கு தான் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மதத்திலும் கலந்து வஸ்திரம் வாங்கி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி அவங்களால முடிஞ்சது எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து தன்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறாங்க. பலகாரம் கொடுத்து அங்கே உள்ளதை இங்கே மாற்றி அவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் வரவழைத்து கொண்டாடக்கூடிய ஒரு போல எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் ஒன்று போல கொண்டாடக்கூடிய ஒரே திருநாள் பார்த்தீங்கன்னா தீபாவளி தீப திருநாள் அப்படிங்கிறது. சூப்பர். இப்போ நம்ம தீபாவளிக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கேதார கௌரி விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யம தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம என்ன பண்ணணும், அன்னைக்கு நாம் என்ன செயல்களை கடைபிடித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த அந்த வருஷத்திற்கான ஒரு முன்னேற்றத்துக்கு அடியெடுத்து வைக்கலாம். அப்படின்னா நீங்கள் அந்த தீபம் மட்டும் உங்கள் வீட்டில் விடிய காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து வெந்நீரில் அன்னைக்கு குளிக்கணும். அதனுடைய கங்கா ஸ்நானத்தினுடைய தாற்பரியத்தையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். காத்தால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளியல் அப்படின்ற விஷயம், எப்போ குளியல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தீபாவளிக்கு காத்தால வந்து 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே அங்கே கங்கா தேவியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் தண்ணீராக வரக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குது. அதனால தான் கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. கேட்குற கேள்வியே வந்து கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா, ஏன்னா கங்கை வந்து அந்த நாளில் தான் வந்து இது ஒரு கங்கைக்கு கொடுக்கப்பட்ட உள்ள ஒரு வரம்னு சொல்லலாம். தீபாவளி திருநாள் அன்றுதான் கங்கை வந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் வெந்நீர்ல வாசம் செய்றாங்க, எல்லா இடத்துலையும் வந்து வாசம் செய்யக்கூடிய தன்மை வந்து அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா அப்படின்ற நிகழ்வு நடந்ததா அப்படின்னா நடந்தது. எவ்வளவு ஒரு புண்ணியமான காலம் பாருங்க. ஒவ்வொருத்தருமே நீங்க கங்கை தேடி போக வேண்டாம், உங்க வீட்டிலேயே கங்கா ஸ்நானத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நான் தீபாவளி அன்னைக்கு 11 மணிக்கு எந்திரிக்கிறேன், 12 மணிக்கு குளிக்கிறேங்கிறதுக்கு பேரெல்லாம் கங்கா ஸ்நானம் இல்லைங்க. அந்த விடிய காலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து கங்காயை நினச்சி நம்ம தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு தெற்கு திசை பார்த்து உங்கள் முன்னோர்களை மனசில் நினச்சி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குபேர பூஜை, குபேரலக்ஷ்மி படம் இருக்கா அதுக்கு முன்னாடி ஒரு செம்பில் தேங்காயை வச்சு மாவிளையை வச்சு சந்தன குங்குமம் வச்சு அந்த தீர்த்தம் தண்ணீரை அதில் ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு நீங்கள் ஆவாகனம் பண்ணி நீங்களே பண்ணுங்கள். யாரையும் கூப்பிட்டு அழைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீங்களே அந்த கும்ப கலசத்தை ஏற்றி வைத்து அந்த அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி மனசார ஒரு 10 நிமிஷம் போதுமானது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 10 நிமிடம் அந்த தீப ஒளியில் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய அந்த வருடத்தின் பலாபலன்கள் நல்லதாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு எடுத்த அந்த குடும்பத்திற்கு எடுத்த புத்தாடைகளையும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பலகாரங்கள் செய்கிறீங்களா, முத நாளே செஞ்சு வச்சிட்டிங்களா அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள செயல்களை செய்யுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களும் பலன்களும் நிச்சயமா ஏற்படும். விளக்கு ஏற்றும் போது நீங்க சொன்னீங்களா, முதல்ல இந்த தீபாவளிக்கு விளக்கு ஏற்றிட்டு இந்த எண்ணெய் சீயக்கா பொடி வச்சு தேய்க்கணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு காலம்புற எல்லாருமே பெரியவங்க வந்து நமக்கு எண்ணெய் தேய்ச்சி அவங்க தான் தலையில கரெக்ட் என்ன வச்சு விடணும். தம்பதிகள் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு புகுந்த வீட்டுக்கு வரும்போது தலை தீபாவளி கொண்டாடக்கூடியவர்கள். நிச்சயம் இது ஏன் அப்படின்னா எல்லா குடும்பங்களும் ஒன்று போல் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த அண்ணா தங்கை இருந்தாங்கன்னா தங்கை அண்ணா வீட்டுக்கு வந்துதான் தீபாவளி கொண்டாடுறாங்க. பெற்றோர்கள் குழந்தைகள் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாடும் போது அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவங்க இந்த நிலை நிறுத்துறதுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வஸ்திரம் வெடி நம்ம ஸ்வீட் பண்ணினது, அதே மாதிரி விளக்கு எண்ணெய் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் சீயக்காப்பொடி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே சீயக்காப்பொடி அரக்கு வச்சுதான் சேர்த்து தேய்க்க குளிக்கணும். அது ஒரு ஐதீகம். ஷாம்புல குளிப்பாங்க. ஷாம்பா மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை தேய்ச்சி குளிக்கணும். அதே மாதிரி அதற்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க விளக்கேத்துங்கன்னு சொன்னாங்க. கும்பம் வச்சு இந்த கும்பம் வச்சு விளக்கேற்றும் போது ஒரு 11 ரூபா துட்டு அந்த சுவாமிக்கு கும்பத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க அதுக்கு ஒரு 10 பூ உங்களால முடிஞ்சது உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஒரு ஒரு பூவா வேண்டிட்டு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல குபேர பூஜை செய்வதற்குண்டான பலன்களை கொடுக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அதையும் செய்யுங்க. ஏன்னா குபேர பூஜை நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, குபேரனோட போட்டோ கிடையாது, மந்திரங்கள் தெரியாது, தேவையில்லை. நிறைய நண்பர்கள் நம்ம ஊரை சேர்ந்தவங்க வெளிநாட்டுல இருப்பாங்க. அவங்க இந்த செயல்கள் எல்லாம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. இப்போ நிறைய பேர் நம்ம கலச பூஜை வச்சு செய்யக்கூடிய நிலையில் கூட இல்லை, நான் ஏதோ ஹாஸ்டலில் தங்கி நான் ஒரு நிகழ்வை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்க. கடையில் போய் பச்சரிசி மட்டும் ஒரு கைப்பிடி ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. முத நாள் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த மண்ணில் கொண்டு போய் அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசியை போய் தூவி விட்டுட்டு வாங்க. நம்ம எப்போதுமே இந்த தீபாவளிக்கு மேம் சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் வேறு வேறு இடங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு போய் சாமி கும்பிடுற தன்மையோ இல்லைன்னா அந்த வழிபாடு பண்ணக்கூடிய நேரமோ அவங்களுக்கு இருக்காது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடையிலேருந்து கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு அந்த அரிசியை தண்ணியில் ஊற போட்டாலும் சரி இல்லைன்னா அப்படியே ஒரு பிடி எடுத்து எங்கே அரிசியோட அதாவது எறும்போட குத்து இருக்குதோ அந்த இடத்துல போய் கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு வரணும். இந்த அரிசி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த எறும்புகளுக்கு உணவாக கிடைக்குது. எறும்பு ஒரு அரிசியை 2 வருடம் வச்சு சாப்பிடுமா. இந்த ஏன் வரக்கூடிய மழை காலங்கள்ல அவங்களுக்கு உணவுங்கிறது கிடைக்காது. அப்ப அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதாக ஒரு ஐதீகம். அப்போ இந்த அரிசியை போட போட நம்ம வீட்டுல சுபிக்ஷம், நம்ம வீட்டுல எப்போதுமே அரிசி நிறைச்சிருக்கும் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லக்கூடிய வாக்கு. அதே மாதிரி கடன் தீரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த 6ஆம் பாவகத்திலேருந்து 2ஆம் பாவகம் தான் நமக்கு துலாம். நீங்க சொன்ன மாதிரி கன்னியா லக்னத்துக்கு 6ங்கிறது வயிறு, அது ஜீவராசிகளுக்கும் அங்க பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தும். நீங்க துலா லக்னத்துக்கு 2ங்கிறது விசாகம் சொல்றீங்க. நீ 21 வித பட்சணம் எவ்வளவு அளவு உண்மையோ அதே மாதிரி 6ஆம் பாவகத்துக்கு 2ஆம் பாவகம் நம்மளால் இயன்றது அது செய்ய நமக்கு ஏற்படக்கூடிய பல தீங்குகளிலிருந்தும் பல பிரச்சனைகளிலிருந்தும் அந்த பிள்ளையார் யாரு கணபதி பகவான் நமக்கு வழிவிடுவாருன்னா கண்டிப்பாக வழிவிடுவார். நீங்க இந்த சுவாதி நட்சத்திரம் சொன்னீங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு 7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்பதி நட்சத்திரம் இருப்பாரு. அவர் அந்த கேதுதான் வருவார். அவ்வளவு அருமையான வழிகாட்டி. ஏன்னா முதல் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் தான். இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில திருமண பந்தத்துல திருமணம் ஆகாதவர்களுடைய அந்த தாக்கங்கள் நிறைய, திருமணம் ஆகல லேட்டாவதுங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான வழிபாட்டு முறைன்னா இந்த துலா மாசத்துல பண்ணலாம், ஐப்பசி மாசத்துல இல்லையா. இந்த கோவில்ல திருக்கல்யாணம் நடக்கும். காரணம் அந்த கேதார கௌரி விரதம். அது மட்டும் இல்ல சார், இங்க கல்யாணம் நடக்கிறது. அந்த திருக்கல்யாணத்துக்கு மாலை வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா கோவில்ல போயிட்டு சார் எப்போதுமே சொல்லுவாங்க 2 மாலை வாங்கி கொடுங்க, மணமாகாதவங்களுக்கு சுவாமிக்கு 2 மாலை வாங்கி கொடுங்க, உங்க கழுத்துல மாலை மணமாலை அப்படிங்கிறது வரும். நம்ம சொல்லக்கூடிய பரிகாரமே அது மணமாலை வாங்கி கொடுங்க கோவிலுக்கு அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லுவோம். இந்த துலாம் மாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமணம் ஆகாதவங்க அந்த செயல்கள்ல இந்த கேதார கௌரி விரதம் இருக்கிறது, லட்சுமி குபேர பூஜை பண்றது, இந்த பூஜைகள் செய்யும் போது அவங்க வீட்டுல எப்படியாட்டி ஒரு நல்ல நிகழ்வு தடைபட்ட விஷயங்கள் நடக்கும். இந்த தடைபடுறதுக்காக தான் இந்த அரிசி பரிகாரம். இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ எறும்புக்கு உணவிடுங்கள் அப்படின்னு சொல்றோம். அரிசி கொடுங்கள், அரிசியை ஈரம் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா எறும்புகள் சேமித்து வைத்து கொண்டு இதை சாப்பிடும்னு ஒரு நிகழ்வு இருக்கான இருக்கு. நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஏழைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1000 ஜீவன்களுக்கு அன்னதானம் கொடுங்கள்ன்ற மீனிங் தான் இருக்குது அங்கே. அப்போ 1000 ஜீவன்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஜீவன் 1000 பேருக்கு கூட நீங்கள் சாப்பாடு போடலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களால் தகுதி இல்லை அப்படின்ற போது, பொருளாதார தகுதி இல்லை அப்படின்ற போது 1000 எறும்புக்கு உணவிடுவதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிகழ்வுகள், அதாவது முக்கியமாக திருமண நிகழ்வுகள், ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவமாக அந்த துளாராசி வருது, அதுதான் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் 1000 எறும்புகளுக்கு நீங்கள் உணவிடுவும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். 1000 ஜீவன்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம்.